ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்க வீட்டில கரம் பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இடங்களை அசைக்கின்றவராய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? உங்களுடைய ஜெபம் அசைக்கப்படக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டுமா? எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே நீங்கள் இப்படி ஜெபம் செய்கிறீர்கள்? பிணியாளியாகிய இருந்த இவன் மறுரூபப்பட்டிருக்கிறான். பிணியாளியாக இருந்த இவன் சொஸ்தமடைந்திருக்கின்றானே, மரணத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறானே என்று இந்த கேள்வியை பேதுருவினிடத்திலே கேட்கும் பொழுது அவங்க சொல்லி கொடுக்கிற பாடம் தான் என்று உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 4:31 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பவுலும் சீலாவும் கூட சிறையிலே கூடியிருந்து ஜெபிக்கின்ற வேளையிலே நடு ஜாமத்திலே அந்த இடம் அஸ்திபாரங்கள் அசைந்தன, கட்டுக்கள் அவிழ்ந்தன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படி அசைவு உண்டாகக்கூடிய ஜெபம் நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒருவரும் தனக்கானவைகளை இல்லை, ஒரே மனமும் ஒரே இருதயமும் என்று பார்க்கும்போது நோக்கம் ஒன்றாயிருக்க வேண்டும். அந்த நோக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நோக்கம் மாத்திரமல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஜபமாயிருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கின்ற ஒரு அழகான ஜபமாயிருக்கும் பொழுது அந்த இடம் அசைவாடுகிறதை பார்க்கின்றோம், அசைக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தனக்கானவைகளை அல்ல, ஒருவருக்கு ஒருவர் ஊக்கம் தரக்கூடிய ஒரு ஜபம், நோக்கம் உள்ள ஜபமாயிருக்க வேண்டும், ஊக்கம் தரக்கூடிய ஜபமாயிருக்க வேண்டும், தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஜபமாயிருக்க வேண்டும். அந்த தாக்கம் என்ன என்று பார்க்கும்பொழுது ஆண்டவர் வைத்திருக்கின்ற இலக்கை நோக்கி ஓடுகின்ற ஒரு தாக்கம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். அந்த தாக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கே சென்று அடையும் வரை ஜெபிக்க வேண்டும். ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் ஜெபித்தார்கள், அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்க வீட்டில கரம் பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இடங்களை அசைக்கின்றவராய் இருக்கிறார். இடம் அசைக்கப்படும் போது கட்டுக்கள் அவிழ்ந்து போகும். விடுதலையோடு நாம் வெளியே வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் மார்னிங்.